நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ராஷ்டிர பாஷா நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார் வாகினி தீன் அதில் வரக்கூடிய பத்திய பாக் ஒன் பஹ்லா பத்ர அதில் வரக்கூடிய பத்திய சஹ அதாவது போயம் ஆறு இதில் வந்து ஆ ரஹி ரவி கி சவாரி அதாவது ஆ ரஹின வந்து கொண்டு இருக்கிறது ரவின சூரியன் சூரியனுடைய சவாரின ஊர்வலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆ ரஹி ரவி கி சவாரி நாமக்கு நாமக்குன்னு பெயருடைய கவிதா கே கவிதையுடைய கவி கவிஞர் ஸ்ரீ ஹரிவன்ஸ் ராய் பச்சன் ஹ இது எழுதினவர் வந்து ஹரிவன்ஸ் ராய் பச்சன் ஏ ஹிந்தி கே பிரசித்த இவர் ஹிந்தியில் பிரசித்தன புகழ்பெற்ற கவி கவிஞர் மற்றும் ததா மற்றும் கீத்கார் பி ஹ பாடலாசிரியரும் ஏ ஹலாவாத் கே பிரவர்த்தக் பி ஹ ஏ இவர் ஹலாவாத் அப்படின்னா இந்த பொன் பெண் மதுவிற்கு முதன்மை அளித்து பாடப்படும் கவிதைக்கு தான் பேர் பிரவர்த்தக் பீஹ பிரவர்த்தக்னா மாற்றக்கூடியவராகவும் இருக்கிறார் ஹலாவாதிக்கு ஆடுமி அந்த ஹலாவாதுடைய மறைவில் இன்னொன்னே இவர் சாமாஜிக் ஏக்தாக்கி சமுதாய ஒற்றுமையை கீ ஓர் நோக்கி பல் தியாகை பலம் கொடுத்திருக்கிறார் இப்போ இதில் வர மீனிங் சொல்லிட்டு வரேன் ரவி அப்படின்னா சூரிய சூரஜ் குஷும் அப்படின்னா ஃபூல் மலர் புஷ்பு சுமன் மூணுக்கு ஒரே அர்த்தம் தான் களின மொட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம் போஷாக்னா ஆடை வஸ்திரம் விகஹ் அப்படின்னா பக்ஷி சிடியா விஹக் மீன்ஸ் பக்ஷி பறவை இந்த அர்த்தம் வரும் ஃபௌஜ் ஃபௌஜ்னா சேனை கீர்த்தி காயன் பிரசன்சாக்கே கீத் அதாவது புகழக்கூடிய பாட்டுன்னு அர்த்தம் அனுச்சர் அப்படின்னா தாஸ் பணியாள பணியால் அணுக்கரன் கர்ணேவாலா பின்பற்றி செல்லக்கூடியவர் தாரக் தாரே நட்சத்திரங்கள் உச்சல்னா குதித்தல் அதாவது கூதுனா டிடக்னா ருகுஜானா நின்று செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ போயம் சொல்லிட்டு வரேன் ஆ ரஹி ரவி கி சவாரி வந்து கொண்டு இருக்கிறது ரவி கி சவாரி சூரியன் உடைய ஊர்வலம் நவ் கிரன்கா ரத்து சஜாக புதிய ஒளிக்கதிர்களுடைய அந்த ரதம் சஜாகை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ரத்ன ரதம் தேர் அப்படின்னு அர்த்தம் களி குசும் சே பத்து சஜாகை மொட்டுக்கள் மலர்களால் பத்து அந்த பாதை அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது பாதலோங் சே பாதல்னா மேகங்களுடைய அனுச்சரோங்னே பணியாட்கள் ஸ்வர்ணிக்கி போஷாக் தாரி ஸ்வர்ணிக்கினா பொன்னிறமான அந்த ஆடைகளை வந்து தாரி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆ ரஹி ரவி கி சவாரி வி கஹ் பறவை பந்தி பந்தினா கைதி அவுர் சாரன் சாரன் அப்படின்னா ஊர் ஊராய் சுற்றும் பாடகன் கா ரஹிகை பாடிக்கொண்டு இருக்கிறான் கீர்த்தி காயன் புகழ் பாட்டு சோடுகர் மைதான் பாகி விட்டுவிட்டு மைதானத்திற்கு ஓடினால் தாரகோங்கி ஃபௌஜ் சாரி தாரக்ன நட்சத்திரம் நட்சத்திரத்துடைய எல்லா நட்சத்திர சேனைகளும் சூரியன் வந்தால் நமக்கு வந்து அந்த நட்சத்திரங்கள் மறைஞ்சிரும் அதான் சொல்கிறாங்க ஆ ரஹி ரவி கி சவாரி சாகுதா விரும்புகிறோம் உச்சல் விஜய் கஹு அதாவது உச்சல்ன உச்சலும் துள்ளி குதித்து வெற்றியை சொல்ல விரும்புகிறேன் பர் ஆனால் டிடக்தா தேக்குகர் அதாவது டிடக்தா அப்படின்னா ருக்குஜானா நின்று விட்டதை பார்த்து ராத்கா ராஜா கடாகை இரவு நேரத்து ராஜா அரசன் கடாகை நின்றிருக்கிறான் ராகுமேம்
வழியில் பன்கர் பிக்காரி, அதாவது பிக்காரின பிச்சைக்காரனை போல ஆரஹி ரவிக்கு சவாரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சாராம்சம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். ஆ ரஹி ரவிக்கு சவாரி நமக்கு, ஆரஹி ரவிக்கு சவாரி என்ற பெயருடைய கவிதா கே கவிஹைம், கவிதான கவிதை, கேன உடைய கவிஹைம், கவிஞர் ஸ்ரீ ஹரிவன்ஸ்ராய் பச்சன். இஸ் கவிதா மேம், இந்த கவிதையில் சூரியக்கே உதய்கே, சூரியனுடைய உதயத்தை ஆக்கர்ஷக் திருஷ்யம், ஆக்கர்ஷக்னா ஈர்க்கக்கூடிய, திருஷ்யகா சித்திரன் அந்த காட்சியுடைய படைப்பு, சித்திரன் கியாகையாகை படைக்கப்பட்டு இருக்கிறது. சூரஜ் சூரியன், நயி கிரண் கே சாத், நயின புதிய, கிரண்ண ஒளி கதிர்கள், கே சாத்ன உடன், ரத்துப்பர் ரதத்தின் மீது, தேரின் மீது, சடுக்கர் ஏறி, அப்னி தன்னுடைய சவாரிப்பர் ஊர்வலத்தில், நிக்கல் கயாகை புறப்பட்டு இருக்கிறது. உஸ்கே ஆனேசே சூரியன் அது வருவதால், ஆனேசே வருவதால், பிரசன்ன ஹோக்கர் மகிழ்ச்சி கொண்டு, பத்துக்கே வழியில் உள்ள, பாதையில் உள்ள, சாரே ஃபூல் எல்லா மலர்களும், கில் கையேகை மலர்ந்து இருக்கின்றன, சூரியனை பார்த்தா மொட்டுக்கள் விரியும் சொல்லுவாங்க. சூரஜிக்கு கிரணேங், சூரியனுடைய ஒளி கதிர்கள், பத்லோங்பர் மேகத்தின் மீது படனேசே பட்டதால், வே அவை சுன்ஹரே போஷாக் பொன்னிறமான ஆடை, பகனே குயேசே அணிந்து கொண்டு இருப்பதைப் போல, திக்தே ஹைம் தென்படுகின்றன. விபின்ன பிரகார்கே பலவகையான, பக்ஷீகன் பறவைகள், ஐசா இவ்வாறு, சக் சஹா ரகேகை ஒளி எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன. ஜெய்சே போல சூரஜ்கா குன்கான், அதாவது சூரியனுடைய புகழை பாடிக்கொண்டு, குன்கான் கர் ரகேகோம் புகழை பாடிக்கொண்டு இருக்கின்றதை போல தோன்றுகிறது. சூரிய கே ஆகமன் கே பாத், சூரியனுடைய ஆகமன வருகை வருகை, கே பாத் பிறகு, ஆகாஷ் ரூபி ஆகாய வடிவத்து, மைதான்சே மைதானத்திலிருந்து, அன்கினத்து எண்ணிலடங்காத, தாரகோங் கே ஜுண்டு நட்சத்திரங்களுடைய கூட்டம், பாகு கயேகை ஓடிவிட்டன. யானே அதாவது உன்கி ஹாசிரி, திகாயி நகி தே ரகிகை ஆஜராகுதல் அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய அவர்கள் ஆஜராகி இருப்பது, திகாயி நகி தே ரகிகைனா தென்பட்டு கொண்டு இருக்கவில்லை. ராத்துபர் இரவு முழுவதும், ராத்துபர் கே ராஜா பனே இரவு நேரத்து ராஜாவாக ஆகி ரகை இருக்கின்ற சாந்துபி நிலவும், சூரஜ்கே பிரகாஷ் கே சாம்னே, சூரஜ்கே சூரியனுடைய, பிரகாஷ் கே சாம்னேனா பிரகாசத்திற்கு முன்னால், பளபளப்பிற்கு முன்னால், பீகா படுகர் மங்களாக ஆகி, பிகாரி கே ரூப் பிகாரி பிச்சைக்காரன் வடிவத்தை தாரன் கற்கே தாரண ஏற்றுக்கொண்டு, ராஸ்தேமே கடாக வழியில் நின்றிருக்கிறது, நின்று இருக்கிறது. இஸ்தரக் இந்த மாதிரி கவினே கவிஞர் சூரியக்கே உதயக்கே சாத், சூரியனுடைய உதயத்துடன், ஹோனேவாலே திருஷ்யம் வரக்கூடிய காட்சியை, பரிவர்த்தன் கா சித்திரன் பரிவர்த்தன மாற்றம், மாற்றத்தை வந்து சித்திரன் கியாகை வர்ணித்து இருக்கிறார்.